Hi everyone. Varuga varuga nu varavirikkirathu. Ungal anbudan varavirippathu 3004 B block in Aliyarum Tiger Building. Idu Dominic and Premie oda vidudi. Adhaavadhu enga naanga thanga vidudi Dubaiyil. Vidudiya vidudalaya. Vidudi. So indha veedu pathina engalukku romba nariya memorable irukku. Nariya idumana dreams ellame indha veetla irukku aminjathu engalukku. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்ததே ஒரு ப்ரேயர் மூலிமா காட் ஷோட் அஸ் லாட் ஆஃப் வே அண்ட் சயின்ஸ் டு கம் டு திஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து டெவலப் பண்ண வேண்டியதில் வந்து நிறையா இருந்தது. என்ன இங்கே இந்த வீட்டில் நாங்கள் வரும்போதே ரொம்ப ரொம்ப சுத்தமாக வரவேற்றது யாருன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க கரப்பாம்பூச்சிகள். அந்த கரப்பாம்பூச்சி தொல்லனால பெருந்தொல்லையாக இருந்தது. அச்சா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலில் பிடிச்சா பாருங்கள் எல்லாத்துலேயும் எல்லாமே சோஃபாவில் போய் ஓடிச்சு கிச்சனில் ஓடிச்சு எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் எங்களுக்குரிய மெமரி எங்களோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் வீட்டை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப மெமரபிளானது. இந்த வீட்லேயே நாங்கள் வந்து இதை ஒரு டிஸ்கோ கிளப்பாக மாற்றிருக்கோம், ஒரு டான்ஸ் ஃப்ளோராக மாற்றிருக்கோம், பார்ட்டி ஹாலாகவும் வச்சுருக்கோம். இது தவிர கிறிஸ்மஸ் டைம் ஈவிலேயே வர மாதிரி ஆக்கியிருக்கோம். எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் இங்கே வருவாங்க. மொத்தத்தில் என்னுடைய ஆரோக்கிய தம்பி மிஸ்டர் பிரவீன் பிண்டோ இங்கே வரும்போது அவன் என்ஜாய் பண்ணது நாளே இங்கே இல்லை. த மோஸ்ட் மெமரபிள் அவன் இங்கே வந்து என்ஜாய் பண்ணது. அதே மாதிரி என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் என்னோடய இன்லாஸாக இருக்கும் தேவாஸ் கேம் அண்ட் என்ஜாய் எல்லாமே மொத்தத்தில் இந்த வீட்டில் எங்களுக்கு நிறைய மெமரி தருது. என்னோடய கசின் இந்தியாவிலேருந்து இருந்தவங்க ஃபேமிலியோடு வந்து தங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில். அதான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து தங்கின கெஸ்ட். வேறு யாருமே இல்லை. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மெமரிஸ் இருக்குது. ஒரு காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸ் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வரைஞ்சது பெயிண்டிங்ஸ் பென்சில் ஷேடிங்ஸ் என் அப்பா அம்மா வந்த முதல் நாள் இது நான் பிரேமி கல்யாணம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு போன ஃபெராரி வார்க்
இது வந்து நாங்கள் அருமையினே போனது, இது வந்து அவர் இன்னொரு பெயிண்டிங். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை சுற்றி நிறைய மெமரிஸ் எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிவியாக இருக்கட்டும், இந்த டேபிளாக இருக்கட்டும், இல்லை இந்த சோஃபாவாக இருக்கட்டும், ஈவன் இந்த புஃப் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது இது புஃப்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் இதான் என்னோடய பார் ஸ்டூல், என்னோடய பார் இதில் தான் இருக்குது. இப்போ அது வந்து எம்டியாக இருக்குது. இது என்னோடய ஸ்டோரேஜ், இது ஸ்டோரேஜ் என்னோடய தேவையான பாத்திரங்கள் இதெல்லாம் நான் அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்படியே இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் பெட்ரூம். அங்கே இருக்கிற பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்து நான் நிறைய கருத்து சொல்கிற மாதிரி அது பிரேமி முத முதல்ல வரைஞ்ச மாடர்ன் பெயிண்ட். இருக்க லைட்டு போகிறேன் நான் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டி பேர், அதை வச்சு தான் அப்போ பார்த்தா தூங்குவான் பிரேமி. அது மூஞ்சி எப்போ இருக்கு, அதை பார்த்தாலே எனக்கு கோபம் தான் வரும். ஆனால் பிரேமி அதை தான் எடுத்து வச்சுருப்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி, இந்த பால்கனி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் வெறும் துணி காயத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் திறந்துருக்கோம். மிச்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபயர் ஒர்க் நடக்கும் தூரத்தில். அதுக்கப்புறம் அமாவாசை அப்போ முழுநில அந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வியூ இருக்கும், அப்போ ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அதுதான் நிறைய அவங்களே சொல்லுவாங்க இந்த வீட்டில் இருந்தவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க வீட்டை அப்படின்ட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் செஃப், என் ஒய்ஃப் பிரேமி தான் வந்து ஹவுஸ் கீப்பர். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் கிச்சன் கிளீனிங், கிச்சனை குக்கிங் இந்த மாதிரிட்டு. பிரேமியோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிளீனிங், பெட்ரூம் கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங் வேலை இதெல்லாம் பக்காவாக பண்ணுவோம். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை அங்கே பிரிச்சு அந்த வீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒருத்தங்க ஒரு ஜாப் டியூட்டி இருக்குது, அதில் இன்னி வரைக்கும் நாங்கள் கரெக்டாக ஆடிட் பண்ணி கரெக்டாக 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கோம். சரிங்களா, என்னோடய மனைவி நீங்கள் பார்த்ததில்லை, எல்லோரும் இப்போ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு.